தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்காவுக்கான டி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இதுல வந்து பல சர்ப்ரைசஸ் இருக்குது குறிப்பாக நம்பர் ஒன் நம்ம என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா டி டுவெண்ட்டியோட கேப்டன்சி சூரியகுமார் யாதவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஹர்திக் பாண்டியாக்கு தான் அந்த டிவெண்டி கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதுக்கான வித்து போட்டது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐபிஎல் தான் குஜராத் டைட்டன்ஸ் அப்போ தான் உள்ள என்னாங்க அப்போ தான் ஹர்திக் பாண்டியா டீமுக்கு கேப்டனாக நியமிக்கப்படுறாரு முதல் டோர்னமெண்ட்லேயே எல்லா டீமையும் பயங்கரமாக டாமினேட் பண்ணி கப் அடிச்சிடுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மறுபடியும் ஒரு பயங்கரமான ரிமார்க்கபுளான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாரு ஹர்திக் பாண்டியா ஃபைனல்ஸ் வரைக்கும் வராங்க சிஎஸ்கேயோட ஃபைனல்ஸில் தோற்று போறாங்க பட் அஃப் கோர்ஸ் ஹர்திக் பாண்டியோட தலைமை வந்து அப்போ பயங்கரமாக பாராட்டப்பட்டுருச்சு ஓகே புதுசாக ஃபார்மான ஒரு டீமை இந்த அளவுக்கு நீட்டாக ஜெல் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கூலா இவ்வளோ காமன் இவ்வளோ கம்போஸ்டாக டீமை லீட் பண்ணி கொண்டு போய் டீமை வின் பண்ண வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாகவே கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டிப் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு வர்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஹர்திக் பாண்டே வந்து அப்படியே ஆப்போசிட்டானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நம்பர்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா பௌலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அவரோட நம்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ப்ரெஷரை வந்து மோட்டிவேஷனை மாற்றக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸில் ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் ஸோ இதை நீட்டாக அவர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு மேலே வைக்கப்பட்டது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமே டி டுவெண்ட்டி கேப்டன்சியை முழுமையாகவே ஹர்திக் பாண்டியாவில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஷவுட்ஸ் நிறையாவே வந்தது குறிப்பாக கன்சிடரிங் என்னென்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒரு கேப்டன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் அப்போ பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அப்போ வந்து டி ட்வெண்ட்டி வந்து ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி அதுக்கான ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல் மாதிரியாக கூட வச்சுக்கலாம் அயர்லாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியன் டீமை லீட் பண்ணுறாரு அது வந்து இப்போ மற்ற சீனியர் பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு லீட் பண்ணுறாங்க அந்த இதில் ஈஸியாக வின்னும் பண்ணிட்டு வராங்க ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி ஸோ இப்படி இருக்க அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் இங்கே தான் சில விஷயங்கள் வந்து லைட்டாக தடம்புரல் வெல்ற மாதிரி இருக்குது ஹர்திக் பாண்டியா வந்து ரிட்டர்ன்ஸ் டு மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு வரும்போது சாதாரணமாக வரல அவர் கேப்டனா மும்பை இந்தியன்ஸுக்கு வராரு அப்போ வந்து சில டிஸ்மேண்டில் சின்னதா ஒரு சின்ன ஒரு குழுக்கள் வருது என்ன அப்படின்னா யார் கேப்டன் யார் கேப்டன் கிடையாது எதனால இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் ஒரு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு சோ ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே சில கிளர்ச்சியாளர்கள் உருவான மாதிரியான ஒரு விஷயமும் இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு எதிராக ஒரு டீமும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு ஃபாரா ஒரு டீமும் உருவான மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்து ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வகையில் மிகப்பெரிய அளவில் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ் அ பிளேயர் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கேப்டனாகவும் அவர் பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல இது பண்ணுறாரு ஸோ ரோஹித்துக்கும் ஹர்திக்கும் இடையிலான இந்த ஒரு போர் வந்து அடுத்து இந்தியன் டீமை வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பான ஸ்குவாட் அனவுஸ் பண்ணுறாங்க கேப்டனாக ரோஹித் சரி வைஸ் கேப்டனை யார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஓகே ஹர்திக் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த பெரிய ட்ராமா செஷன் நடந்திருக்குல்ல ஐபிஎல்லில் ஸோ இது தாண்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஹர்திக் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு சிலர்ட்ட ஒரு சில டவுட் இருந்துச்சு பட் ஆனால் ஹர்திக் தான் வைஸ் கேப்டன் அப்படின்றத தினமாக நம்பிட்டாங்க அண்ட் கப்பையும் வின் பண்ணிட்டாங்க முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் வந்து ரிட்டயர்மெண்ட்டுக்கு அனன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ஓகே ரேட் ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் ஹர்திக் தான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு பெர்மனெண்ட்டாக டி டுவெண்ட்டி கேப்டன்சி கொடுங்க 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 கொடுங்கன்ட்டு பட் ஆனால் கடைசி வரைக்கும் இல்லை அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டூ டூ த்ரீ டேஸ் முன்னாடி பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஹர்திக் பாண்டியாவுக்கு டி டுவெண்ட்டி கேப்டன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கற மாதிரியான செய்திகளும் வெளியாக ஆரம்பிச்சது. இது பலருக்கு ஒரு ஷாக்காக இருந்துது. ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாவே இவர்தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ரோஹித்துக்கு அப்புறம் தலைமை தாங்க போதும் ஹர்திக் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து சூரியகுமார் அதாவது கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. சூரியகுமார் யாராவது இதுக்கு முன்னாடி கேப்டன்சி பண்ணியிருக்காரான்னு கேட்கலாம் எஸ் அஃப்கோஸ் போன ஆண்டு இறுதியில் வந்து சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியாக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் ரெண்டு தொடர்லையுமே இந்தியாவை தலைமை தாங்கினார் ஆஸ்திரேலியாக்கு எதிரான தொடர் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வின்பானா ஐந்து டி டுவெண்ட்டி கொண்ட தொடரேன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மூணு டி டுவெண்ட்டி கொண்ட தொடர்ற அது வந்து ஒன் ஒன் அப்படின்னு ஆச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணல அப்படின்றதுனால ஒன் ஒன் அப்படின்ற மாதிரி ட்ரா ஆயிடுச்சு ஹர்திக் பாண்டியாவும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சூர்யகுமாருக்கும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கோர்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் மேபி யார் யார் பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியாக்கு நிகரான ஒரு கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவும் இருந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி பாஸில் அப்படின்ற மாதிரினால சூரியகுமார்க்கு கேப்டன்சி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ வைஸ் கேப்டன் யார் ஏன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேயே அவர் தான் வைஸ் கேப்டன் இருந்திருக்காரு சரி ஹர்திக் பாண்டியா கேப்டன் தான் கொடுக்கல அப்போ வைஸ் கேப்டன் அவருக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுவும் கிடையாது ஸோ வைஸ் கேப்டன் யார் அப்படின்னா சுப்மன் கிலுக்கு கொடுக்குறாங்க சரி அப்போ கேப்டனுக்கும் கிடையாது வைஸ் கேப்டனும் கிடையாது அப்படின்னா எப்படி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஃபால் அவருக்கு கிடச்சிது இவ்வளோ பெரிய ஃபால் எப்படி அவருக்கு ஏற்பட்டது ரெண்டு ஆண்டுகளில் மற்ற சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி அவர்தான் கேப்டனாக வைக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் இருந்த ஹர்திக் பாண்டியா இப்போ வைஸ் கேப்டனா கூட வைக்கிறதுக்கு இல்லையா இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் எல்லாமே இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் இதில் இதை பற்றியா உங்களோட கருத்து என்ன இப்போ டி ட்வெண்ட்டி வேல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேல்டு கப்பில் வைஸ் கேப்டன் வந்தால் ஹரிதிக் பாண்டியா கேப்டன்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க நிலையில் கேப்டன் சூரியகுமாரியும் வைஸ் கேப்டன் ஷுப்பன் கிலியும் போட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு நார்மலான ஒரு ப்ளேயரா டீம்க்குல என்ட்ராகிறார் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து எனக்கு சரியா தப்பா இது இல்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படி எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்கடியே ஜூலை பன்னிரண்டு கன அகல ஆரம்ப